கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் அமைப்பைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக போலீசாருக்கு மாணவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின்னர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி வழக்கில் கைதான குற்றவாளிகள் மீது கடுமையான பிரிவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களிடம் பணம் நகை பறிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளின் சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டும். தற்போதைய காவல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்தனர். அதன் பின்னர் மாணவர்களை போலீசார் கைது செய்து பேருந்து மூலமாக தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர்.